என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எல்லோருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கான ஒரு டின்னரை தான் செய்து காட்ட போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த டின்னரை வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் டேயில் செய்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதனால் தான் நான் உங்களுக்கு எளியாகி இந்த டின்னரை நான் செய்து போகிறேன். நார்மலாக எல்லோரும் தேக்கி கூடுதலாக லண்டனில் சரி தேக்கி தான் கிறிஸ்மஸ் டேயில் ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு என்னமோ அந்த தேக்கி பிடிக்கிறது இல்லை. எனக்கும் சரி இந்த பிள்ளைகளுக்கும் சரி பெருசாக விருப்பம் இல்லை. அந்த வகையில் நாங்கள் அந்த லேம் தான் கூட கிறிஸ்மஸ் டேயில் செய்வோம். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். லேம் வந்து சின்ன ஆட்டுக்குட்டியில் காலில் செய்த ஒரு கிறிஸ்மஸ் டின்னர். அது சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் இப்படி எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க செய்யலாம். இதுதான் நான் இன்றைக்கு செய்ய போகிற பிரிட்டிஷ் லேம். இதை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இது வந்து நியர்லி 3 கிலோ இருக்குது. இதை நாங்கள் முதல்ல சுத்தம் செய்யலாம். இது ஆல்ரெடி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது பார்த்திங்களேன்னு சொன்னால் இது வந்து இந்த ரச்சியை வெளியில் கவர் பண்ணி இருக்குது வடிவா. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்களேண்டா ஒரு ரத்தமாயும் இதாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இதை நல்லா கழுவிட்டேன் நான். இது இப்போ ஒரு பாத்திரத்தில் இதில் தேவையில்லாத அந்த சவ்வுகள் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஒரு பெரிய ஒரு சட்டியில் வைக்கிறேன். 3 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லாமே பாதி பாதி தான், சிவப்பு மஞ்சள் பச்சை. இதுலேருந்து பாதி பாதி எடுத்துருக்கிறேன். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துண்டுகளாக வெட்டிட்டு இந்த வெட்டின பேப்பரை ரச்சியோட சேர்க்கிறேன். 2 சின்ன உருளைக்கிழங்குகள் எடுத்துருக்கிறேன். அதையும் ஓரளவு துண்டுகளாக கட் பண்ணுறேன். அதையும் இந்த ரச்சியோடு சேர்க்கிறேன். இந்த கரட்டையும் சேர்க்கிறேன். இது வந்து பீன்ஸ். ரெண்டு வெங்காயம், அதையும் வெங்காயம் 2 வெங்காயத்தை வெட்டிட்டு போடுறேன். இந்த 2 உள்ளிகளை உள்ளி எடுத்துருக்கிறேன் அப்படியே முழுவதுமாக. இந்த வெளித்தோலை மட்டும் உரிச்சிட்டு இதை வந்து நான் இப்படி தட்டிட்டு ஒரு குச்சி கருவாப்பட்டை, 2 நட்சத்திரப்பூ, 3 ஏலக்காய், 4 கராம்பு, 1 மேசக்கரண்டி மிளகு, 2 மேசக்கரண்டி அறுவல் நொறுவலாக இடித்த மிளகாய்த்தூள். உங்களுக்கு உரப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து போடலாம். இது நான் 2 கரண்டி போட்டிருக்கிறேன். 1 தேசிக்காய் வெட்டி அதையும் பிழைஞ்சி விடுறேன். பேலீஃப், இது நான் வந்து என்னோடய வீட்டில் மரத்தில் நான் பிடுங்கினபடி போடுறேன்.
நீங்கள் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கும், எல்லா தமிழ் கடையிலையும் இந்த பிரியாணியில் கிடைக்கும். இதை போடலாம். இது ரோஸ்மெரி, இதுவும் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதுவும் என்னோடய வீட்டில் நிற்கிது, அதிலேருந்து நான் வெட்டி கொண்டு வந்து இதை சேர்த்துருக்குறேன். இதுக்கு வந்து 2 கரண்டி உப்பு சேர்க்குறேன். ரெண்டு கரண்டி நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் போடலாம். இது வந்து சமையலுக்கு பாவிக்கிற ரெட் வைன் வேண்டியிருக்கேன். இதை விட்டுத்தான் இன்றைக்கு இந்த லேம்பை குக் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 4 மேசக்கரண்டி ஒலிவ் ஆயில் விடுறேன். ஒரு குத்தி மதிப்பாக தான் விடுறேன் நான் வந்து. நீங்கள் வேணுமெண்டா கரண்டியால் அளந்து விடலாம். இதை வந்து 1 மணி நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு மிச்சத்தை காட்டுறேன். இதை நல்லா நெருப்பை கூட்டி விட்டு இதை வந்து 1 மணி நேரம் அவிய வைக்கிறேன். அதுக்கு பிறகு மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்கு வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸில் நான் ஒருக்கா திறந்துருக்குறேன். ஒரு கையை நினைச்சேன்னா இதை திருப்பி மெட்டை பக்கம் போட போகிறேன். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் தண்ணி விடாமலே இதில் நிறைய தண்ணி வந்திருக்குது. அந்த ரச்சியில் இருக்கிற தண்ணி, நாங்கள் விட்ட வாங்கின தண்ணி, அந்த மரக்கறிகள் தண்ணி எல்லாம் சேர்ந்து நிறைய இருக்குது. இப்போ 1 மணி நேரம் ஆகுது. நாங்கள் திறந்து பார்க்கலாம். தண்ணியும் நல்லா வத்தி இருக்குது. பார்த்தீங்களா, அடியொட்ட போயிட்டுது. எல்லா மரக்கறியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. வா, இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு குக் பண்ணினா லேம்பை ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ரே எடுத்துருக்குறேன். அந்த ரேக்கு அலுமினியம் ஃபாயில் வந்து கீழே நான் போடுறேன். கட்டாயம் போடணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமண்டா போடலாம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அடி பிடிக்காமல் எரியாமல் இருக்கக்கூடிய மாதிரி கவர் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி நிறைய மிளகறியை போட்டு இந்த லேம் காலை வந்து நல்லா அவித்துட்டேன். இப்போ வந்து நான் உள்ளியும் வெங்காயமும் மேலே போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இதில் ரோஸ்மெரியை கொஞ்சம் குத்தி குத்தி இதில் வந்து கராம்பு எடுத்து ஒரு 2-3 கராம்பு இதோட சேர்த்து வைக்கிறேன். ஒரு 5 கராம்பு எடுத்து இதில் வச்சுருக்கிறேன்.
நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நாங்கள் அந்த கிராம்பை எடுத்துடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விடுறேன். இந்த நாங்கள் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அவனில் வச்சுட்டு. இப்போ நாங்கள் இது வந்து ஒரு குறைஞ்சது 2 மணித்தியால மாவது நாங்கள் அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். குறைஞ்ச 180 ஒரு 2 மணித்தியாலம் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி இது நாங்கள் அடுப்பில் வச்சு நல்லா அவிச்சிட்டோம். அப்போ உள்ளேயெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இதில் போட்ட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக ரோஸ்ட்டாக வரும். இது பார்த்தீங்களா சொன்னால் பாசில், இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், உடம்புக்கு கூட நல்லது. இது பீஸாக்கு, பேஸ்டாக்கு, ஸ்பெகட்டிவுக்கு இந்த மாதிரியானதுக்கு மோஸ்ட்லி யூரோப்பில் இது நல்ல ஃபேமஸ்ன்னு சொல்லணும். அந்த வகையில் எனக்கும் இது பிடிக்கும். இதை நான் இதுக்கு போட போகிறேன். நான் வந்து 2 மணித்தியாலம் அவனுக்குள்ள வைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச மாதிரி வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். என்னென்னு சொன்னால் உள்ளே நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம், இதை அடுப்பில் வச்சா வச்சிட்டோம். அப்போ உள்ளே வந்து ரச்சி கண்டிப்பாக அவிஞ்சிருக்கும். இப்போ எங்களுக்கு அந்த வெளிப்பக்கம் வந்து கொஞ்சம் கிரிப்ஸி ஆகும், சாப்பிட போது நல்ல டேஸ்டாகியும் இருக்கணும்ன்றதுக்காண்டி திரும்ப நான் அவனில் வைக்க போகிறேன். 160 நான் இதை அவனுக்குள்ள 2 மணித்தாலம் வைக்க போகிறேன். நீங்கள் ஒரு 1/2 மணித்தாலத்துக்கு ஒருக்கா திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. ஒரு சில பேர் அவன் வந்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதனால் கவனமாக இருக்கணும், அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதை அவனுக்குள்ள வைக்கிறேன். இப்போ நான் இதை வச்சு அவனில் வைக்கிறேன். மேஷ் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அவிய வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை அவிய விடுவோம். அவித்து தோல் உரிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ நாங்கள் உரித்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணணும். இப்போ நாங்கள் இதிலிருந்து கொஞ்சம் பட்டர் போடலாம். மேஷ் பொட்டேட்டோவுக்கு மேஷ் பண்ண உருளைக்கிழங்குக்கு வந்து நான் கொஞ்சம் டபுள் க்ரீம் விட போகிறேன். நீங்கள் டபுள் க்ரீம் இல்லைன்னு சொன்னால் நார்மல் பாலை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சம் தான் சேர்க்கணும். இந்த டபுள் க்ரீமை சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களான்னு சொன்னால். நான் இதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆக தண்ணியாயும் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் அவிய வைச்சேன். இருந்தாலும் இதுக்குள்ள நான் கொஞ்சம் உப்பு பார்க்குறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இதுக்கு மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, காணோம், பார்த்து போடலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த நாங்கள் லேம் காலை அவிச்ச இந்த சோஸில் வந்து இருக்கிற கருவா, இந்த நட்சத்திரப்பூ இதுகளை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து ஹேண்ட் பிளண்டரால் நான் பிளண்ட் பண்ண போகிறேன். மேற்படி கொஞ்சம் இருக்கிற பேலீஃப் அதுகளையும் கொஞ்சம் எடுத்து விடலாம். எடுத்துட்டு மிச்சத்தை நான் வந்து ஹேண்ட் பிளண்டர் வச்சு பிளண்ட் பண்ண இது வந்து நாங்கள் இப்போ லேம் லெக்கை வந்து அவிச்ச
தண்ணியை வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது, நான் கேன் பிளண்டரால் அடித்தபடியாக இதுக்குள்ளே நான் கொஞ்சம் சுடு தண்ணி விடுறேன். இதில் எடுத்து நான் சோஸ் மேக் பண்ண போகிறேன். நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவு சோஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை விட்டு கரைச்செடுக்கலாம். இதை வந்து லேம் ஸ்டோக்குன்னு கூட சொல்லுவாங்க. கடையில் கூட உங்களுக்கு இது பவுடராக கிடைக்கும். இது வந்து நாங்கள் வீட்டில் செய்தபடியாக இது நல்ல ஒரு இதில் நிறைய மரக்கறிகள் நாங்கள் போட்ட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்துருக்குது. இதை நீங்கள் ஊற்றாமல் நாளைக்கு ஒரு மரக்கறியை அவிச்சு போட்டோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப் மாதிரி குடிக்கலாம். அந்த வகையில் நான் இன்றைக்கு இதை வச்சு ஒரு லேம்புக்கு தேவையான சோஸை மேக் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வடிச்செடுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் கூட பதப்படுத்தி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து நீங்கள் ஜூஸ் பண்ணலாம். நார்மலாக ரெஸ்டாரண்ட் வழியே கூட அந்த மாதிரி தான் செய்வார்கள். உடனே அவிச்சு உடனே சோஸ் எடுக்கிறதில்லை. இந்த மாதிரி மேக் பண்ணி ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சது தான் ஆக்கள் தீர்க்கும்போது குயிக்காக சோஸ் மேக் பண்ணி கொடுப்பினேன். இது வந்து நிறைய சாப்பாடுகள் செய்கிறதுக்கு இந்த சோஸ் உதவிக்காக இருக்கும். நாங்கள் இப்போ அரைச்ச அந்த லேம் சோஸை வந்து வடிச்சுட்டு நான் இதை கொஞ்சம் சூடு பண்ணுறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாகலாம். மேஷ் பொட்டேட்டோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லேம் டின்னர் செய்து காட்டியிருக்கேன். அதோட மேஷ் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சோஸ் வந்து இந்த லேம் லெக் இது இந்த அவிச்ச தண்ணி எடுத்து நான் சூப்பராக ஒரு சோஸ் செய்திருக்கிறேன். ஒரு மிகவும் சுவையான ஒரு ஹெல்த்தியானதுன்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இந்த வருஷம் கிறிஸ்மஸை இந்த ரெசிபியை நீங்களும் செய்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொந்த பந்தங்களுக்கு செய்து கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். சூப்பராக வந்திருக்குது. எனக்கு கதைக்கும் போதே வாய் ஊறுது. அந்த ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு சாப்பிட தூண்டுது. நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இது எப்படி வந்திருக்குதுன்ட்டு நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அழகாக குக் ஆகிருக்குது. இப்போ நாங்கள் இந்த லேமை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ம்ம்.
கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் டின்னரை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். மிக்கவும் அழகாக வந்திருக்குது, நல்ல சுவையாக இருக்குது, நல்ல வடிவாக குக் ஆகி நல்லா இருக்குது. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மேஸ் பொட்டேட்டோ க்ரீன் பீஸ் இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கிறேன். அதோட இந்த சோஸ் கிளாம் சோஸும் செய்து காட்டியிருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வரிசையில் இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.